வசந்த் வாங்க ஹாய் வாங்க இவரே அங்கிள் அவங்க ஆன்ட்டி ஹலோ ஹாய் ஹேண்ட்சம் உங்கள பத்தி பிரியா நிறைய சொல்றா ஹவ் ஆர் யூ ஃபைன் ஹாய் வசந்த் ஐ அம் ஷாருஃப் ஹாய் என் பேர் ஐஸ்வர்யா ஹாய் ரெண்டு என்னோட ஃபேமிலி ப்ராடக்ட் ஆன்ட்டி ஆன்ட்டி இவர தான் உன் பாய் ஃப்ரெண்டா சூப்பர் கொஞ்சம் வாளுங்க பிரியா நின்னுட்டே இருக்கே அவர் குடிக்கல கொண்டாமா வாய் சுடி வாளே போய் ஸ்டார் மூவிஸ் பாரு ப்ளீஸ் அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு மூணு ஸ்டீல் ஃபேக்டரிஸ் வெரி குட் வெரி குட் அத பாத்துட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல எங்க அப்பா பாத்துக்கறாரு அப்ப நீங்க எங்க அப்பா ஊங்க வேலை செய்றாரு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வெரி குட் வெரி குட் குட் ஜாப் குட் ஜாப் அண்ணா அந்த வேலையும் பாக்க விடாம பிரியா அடிக்கடி உங்களுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றப்பாளே கரெக்டா எனக்கு தெரியாதா லவ் பத்தி இவ்வளவே நீங்க காலையில போன் பண்ணி இங்க வரேன்னு சொன்னதுல இருந்து இதுவரைக்கும் பத்து வாட்டி ட்ரெஸ் மாத்திட்டா வாசலுக்கு போறதும் திரும்பி வருதும் ஜன்னலுக்கு போறதும் திரும்பி வருதும் பால்கனிக்கு போறதும் திரும்பி வருதும் நீங்க அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க நான் பாத்துட்டு தானே இருக்கேன் எல்லாத்தையும் சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன் கொலம்பஸ் கொலம்பஸ் தப்பா நினைக்காதீங்க அங்கிள் எப்பவுமே விளையாட்டா தான் பேசுவாரு அப்போ எல்லாமே விளையாட்டு தானா அங்கிள் இந்த மூணு டிசைன்ஸ்ல இந்த லேஅவுட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இட்ஸ் a very catchy design குட் குட் அப்ப இதே ஓகே பண்ணு எக்ஸ்கியூஸ் மீ சார் ஹாய் யங் மேன் இப்பதா பிரியா ஓ லேஅவுட் ஓகே பண்ணா அங்கிள் இவர் மியூசிக் டைரக்டர் கரெக்ட் கரெக்ட் ரஞ்சினி பிரியன்ல நேத்தி நீ கொடுத்த டியூன பிரியா ஓகே பண்ணிட்டா थैंक यू so much சார் நீங்க போட்டிருந்த டியூன் இட் வாஸ் ரியலி வெரி நைஸ் அந்த டியூன்ல ஒரு உற்சாகம் ஏற்படுத்திட்டீங்க அந்த 30 செகண்ட்ஸ்ல உங்க சின்சியரிட்டி தெரிஞ்சது थैंक यू மேடம் அங்கிள் அந்த செக் நேத்திக்கு போட்டுச்சனே யுவர் அட்வான்ஸ் 5000 ரூபீஸ் ஹாப்பி இதுக்கு தான் சொன்னேன் சீக்கிரமா கிளம்பணும்னு பாருங்க அதுக்குள்ள ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே வாங்க போலாம் நீ ஆசைப்பட்டல பாத்தே ஆவணும் இரு வர உனக்கு எத்திட்டு ரெட்டிக்கிட்டு ஒத்து ஒத்து கூட்டம் போட போயிடு ரெண்டு டிக்கெட் கொடுங்க எவ்வளோ 50 ரூபா 50 ரூபா ரெண்டு டிக்கெட் 100 ரூபா கொடு என்னடா இது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சினிமா போலான்னு பார்த்தா இந்த வசந்த காலையில இருந்து பிடிக்க முடியலையே 100 ரூபா போலீஸ் வந்து படுத்து கொடு சார் மொத்தமே ஒரு டிக்கெட் இருக்கு 30 ஹலோ போலாமா கரெக்ட்டா டிக்கெட் எல்லாம் திரும்ப போச்சுப்பா ஒன்றும் இல்லை டிக்கெட்லாம் சொல்லலாம் ஒத்து ஒத்துப்பா போ தள்ளிப்போ தள்ளிப்போ நல்ல வேலை மேனேஜர் தெரிஞ்சவர் அதனால டிக்கெட் கிடைச்சது இப்ப வந்துருவாரு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் ஓகே எங்க போயிட்டு தெரியலையே ஓகே அப்ப நாம பரம நேரம் மீட் பண்ணலாமா ஓகே பாய் பாய் see you பிரியா ஏய் என்னாச்சு ஐஸ்கிரீம் வாங்குறேன்னு போனீங்க ஏன் இவ்வளவு லேட்
இல்ல எனக்கு கொஞ்சம் தலை வலிச்சுது அதான் வெளியே போய் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டு வந்தேன் சரி வாங்க போலாம் படம் போட்டாச்சு இல்ல நம்ம இந்த படத்தை இன்னொரு நாள் பார்க்கலாமே வா வீட்டுக்கு போலாம் என்னாச்சு வசந்த் வரும்போது இன்ட்ரஸ்டா தான வந்தீங்க இல்ல பிரியா எனக்கு இந்த தலைவலி இருக்கு படம் பார்த்தா இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் போலாமே ப்ளீஸ் ஆ ஓகே கல்யாணியா இல்ல லலிதாவா வருங்காலத்துல நீங்க ஓஹோனு துண்டு கட்டி பறக்க போறீங்க துண்டு கட்டியா ஆமா அதாவது சினிமால பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்கன்னு சொல்றேன் இதுக்கு மேல நான் பெரிய நடிகை ஆயிடுவேனா இத நான் சொல்லலீங்க உங்க ரேக சொல்லுது ரெண்டு பவுனோ மூணு பவுனோ அதாவது இந்த வருஷம் சினிமா உலகத்திலே பெரிய விருதான பால்காரர் விருது உங்களுக்கு தான் கிடைக்க போகுது பால்காரர் விருதா நாயே அது பால்காரர் விருது இல்லடா தாதா சாஹிப் பால்கே விருது ஓ அப்படியா இதையும் நான் சொல்லலீங்க வேற யார் சொன்னது தெரியலையே இத நான் சொல்லடா புருஷன் ஏண்டா டேய் எத்தனை நாளா நடக்குது இது அதாவது சார் நான் மூணாவது மனுஷன் வெளியே நிக்கிறேன் மூணு முடிச்சு போட்ட நீங்க ஏன் சார் வெளியே நிக்கிறீங்க என்ன நிரந்தரமா வெளியில நிப்பறதுக்கு பல நாய்கள் திட்டம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கு அதனால தான் நான் கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கேன் அதர்க்கிட்ட நீ யாரு என்ன விஷயம் அதாவது உங்களுடைய நல்ல காலம் கெட்ட காலம் வருங்காலம் பனிக்காலம் ஜமுக்காலம் குளிர்காலம் ஆகிய ஆறு காலங்களை ஒன்றாக கூட்டி பெருக்கி அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அரசாங்கத்திடம் இருந்து பல ஆஸ்கார் அவார்டுகளை அள்ளி புடிங்கிட்டு வந்த ஒரே கைரேக சாஸ்திர வல்லுநர் இந்த கனகசவராங்க ஓ ஜோசியத்துக்கு ஆஸ்கார் கொடுக்குறாங்க வெரி குட் இவ்வளவு காலங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே உங்களுடைய எதிர்காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஜோசியக்காரனுக்கு எதிர்காலமா அது என்ன காலம் பிறந்த காலம் ஐயோ என் மோதத்து காலங்க அப்படியா உள்ள இருந்து நீ கையை நீட்டும் போதே மோதிரத்தை பிடிக்கிருக்கானே உள்ள கூப்பிட்டு அவன ஜோசியம் பாத்துருந்தீனா என்னென்ன திருடி இருப்பானோ வர வர இந்த ஜோசியனு சாமியாரோட மோச மாட்டானு பரதேசி பசங்க நீ உள்ள போய் ஆணையை சுத்தி எடுத்துடுவா எதுக்குங்க இவன் நீ ஜன்னல கூட திறக்க முடியாது என்ன எப்போ ஒரு முறை தான் வரீங்க வந்த உடனே போனு போனு குளிச்ச அப்படி நாலு நாளைக்கு தங்கிட்டு தான் போங்களேன் என்னது நாலு நாள் தங்கிட்டு போறதா ஓச்சுடா மா நான் ஆபீஸ் வேலையா வந்திருக்கேம்மா அதுவும் இல்லாம இன்னைக்கு நாலு மணிக்கு ஃபிளைட்டு அது சரி மாப்பிள எங்க பிரியாவ காணோம் அவ இப்பெல்லாம் பயங்கர பிஸி என்ன பாக்குறீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை டிரஸ் சேஞ்ச் பண்றா பத்து பதினஞ்சு வாட்டி டெலிபோன் பண்றா பீச் பார்க் சினிமான்னு ஒரு இடம் விட்டுறது இல்ல எல்லாம் அவுட் டோர் தான் என்ன மாப்பிள உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் பண்ணது இங்க அனுப்பி வச்சா நீங்க ரெண்டா ஊர் சுத்தறதா சொல்றீங்க எதுவுமே இவருக்கு நாசுக்கு சொன்ன புரியாத உங்க பொண்ணு லவ் பண்றா லவ் பண்ணிட்டு இருக்காளா ஏ ஜெய்ப்பூர்ல பிரியாக்கு ஆக்சிடென்ட் ஆன போது ரத்தம் கொடுத்தாரே அந்த வசந்த் குமார் தான் தேவையான உங்களுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு குறைச்சு ஆட்டோமேட்டிக்கா குறைய போதுங்கண்ணா காத்துக்கு நான் உடச்சிட போதுங்க தண்ணி அடிக்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டுமா தெய்வமே வச்சுக்கா ஹலோ ஹலோ நான் பிரியா பேசுறேன் ஹாய் பிரியா சொல்லு நீங்க இங்க உடனே பொறுப்பு வரணும் ஓகே என்ன விஷயம் அப்பா அவரு போனாரு என்னதுக்கு பாக்கணும் ஏய் நம்ம லவ் மேட்டர் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு டென்ஷன் ஆகாதீங்க அப்பாவுக்கு அவர் மருமகனை உடனே பார்க்கணுமா வரீங்களா ஓ வரலமே பிரியா ஒண்ணுல எங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெண்டு நாளா படுத்து படுக்கையா இருக்காரு மூச்சு விடுறது ரொம்ப சிரமப்படுறாரு பிரீதிங் ப்ராப்ளம் இந்த நேரத்துல நான் எப்படி அவரை விட்டுட்டு நான் ஒன்று பண்ணவா இன்னொரு நாள் உங்க அப்பா வந்து நான் மீட் பண்ணவா இல்லங்க அவர் உடனே அவசரமா போறாரு ஈவினிங் 4 மணிக்கு ஃளைட் அப்படியே அப்ப நான் பண்ணட்டுமா நான் நேரா 3:30 மணிக்கு ஏர்போர்ட் வந்துறேனே கண்டிப்பா வருவீங்களா கண்டிப்பா மாமனார பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காத அண்ணா ஓகே உங்களுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்றோம் யா பை என்னம்மா இன்னும் மாப்பிளை காணோம் வரேன்னு சொல்லிருக்காரு டாடி கண்டிப்பா வந்துருவாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் நான் மாப்பிளைக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் ஆனா எனக்காக பிளைட் வெயிட் பண்ணாத என்ன பண்றது ஆ
லைன் கிடைக்கல டாடி. அட்டென்ஷன் ப்ளீஸ். This is a final call for the passengers boarding flight IC440 to Jaipur. Thank you. கேட்டியா? ஃபைனல் கால். என்னுடைய ஃப்ளைட்டுக்கு தான். இனிமேல் நான் வெயிட் பண்ணது அவ்வளோ நல்லா இருக்காது. பாப்பிளை பார்க்காம போகிறது மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். பார்த்துமாமா. ஓகே, பை பை. டேக் கேர் டாடி. ஆ, டோன்ட் வரி, டோன்ட் வரி, பை பை. Bye-bye.